எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜார்பல்லக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்யநாராயணா பேசுகின்றேன். தற்போது ஊடகங்களில் ஒரு பிரேக்கிங் நியூஸ், உடனடி செய்தி ஒன்று பரவி கொண்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் ஒரு அசாதாரண நிலை இருப்பதாக, அது உண்மைதான். அதால் தான் நாங்கள் இரவிடமாக இங்கு நிற்கின்றோம். அது எப்படி உருவானதென்றால், இன்று மதிய வேளையில் இரண்டாம் வருடமானவன் மோட்டர் சைக்கிளில் வந்ததை ஜீரணிக்க முடியாத மூன்றாம் வருடமானவர்கள், இது மிகவும் உங்களுக்கு ஒரு புதிய தகவல்களாக இருக்கும். பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் வருடமானவர்கள் மோட்டர் சைக்கிள் பெற முடியாது என்று ஒரு சட்டத்தை மூன்றாம் வருடமானவர்கள் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த சட்டத்தை மீறி ஒரு இரண்டாம் வருடமானவன் மோட்டர் சைக்கிள் வந்தாலும் அவருடைய திறப்பை பறித்து இன்னொரு மூன்றாம் வருடமானவர் இன்னொரு இடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதாகும். அதன் பின் அந்த இரண்டாம் வருடமானவர்கள் தனியே போக பயந்து கூட்டமாக சென்று அந்த துறப்பை பெற்றுக்கொள்ள சென்றதாகவும், அப்போது அவர்கள் தாக்கப்பட்டதாகவும், பிள்ளைகளது வெளியிலும் அவர்கள் தாக்கப்பட்டதாகவும், அதைத் தொடர்ந்து எங்களுடைய மார்ஷல்ஸ் அதிகாரிகள், இந்த மாணவர்கள் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மாணவர்கள் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அவர்களை மாணவர் பொதுவரை அமைந்த சிரேஷ்ட மாணவர் ஆதரத்துக்கு அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ள விளைந்ததாகவும், அப்போது அங்கு கூட்டமாக சென்ற ரெண்டு பெட்ச் மாணவர் மூன்றாம் வருட இரண்டாம் வருட மாணவர் கூட்டமாக கூடி அந்த விசாரணையின் போது ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து இரண்டாம் வருட மாணவர்கள் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் மேம்பாடில் பயந்து இருந்தாலும், அப்போது இருந்த ஒரு பயங்கரமான நிலையில், ஒரு ஆபத்தான நிலையில், இந்த கலைப்பீடாதிபதி விரிவுரையாளர்கள் மாணவ ஆலோசனை அங்கு சென்று நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முயன்றவர்களை அப்போது 4:30 இருக்கும் பீடாதிபதிகள் அவர்கள் பேராசிரியர் கலாநிதி சார் அவர்கள் எனக்கு அறிவித்து தந்தார், சார் இங்கே மிகவும் ஆபத்தான நிலை இருக்கின்றது, ஒருவரும் சொல்லு கேட்கிறார்கள் இல்லை, விரிவுடாத உள்ள முயற்சி செய்தும் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, ஓடி வேறுங்கள் என்று. அப்போது நான் ஒரு ஊழியர் சங்கத்துடன் ஒரு கூட்டத்தில் இருந்தேன். அங்கிருந்து உடனடியாக விரைந்து அந்த இடத்துக்கு போனோம். அப்போது நிலைமை மிகவும் ஒரு அவதியான நிலைமை இருந்தது, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லுவார்கள். ஒன்று மேலே ஒன்று கீழே ஒரு பயந்த நிலையில் மேலே உள்ள மாணவர்கள் கீழே உள்ள மாணவர்கள் ஒரு அதிரடியாக சுற்றி வளைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது நாங்களும் சில பலத்தை பயன்படுத்தி இந்த கீழே இருந்த மாணவர்களை கட்டுக்குள் கொண்டு வர முயன்று வேளையில் மேலே இருந்த மாணவர்களை ரக்கி இன்னொரு பாதுகாப்பு ஊழியர்கள் வெளியேற்ற முயன்றோம். அப்போது இவர்கள் திணறிக்கொண்டவர்களை நோக்கி முன்னேறுவதை நாங்களும் என்று சொல்வது எங்களுக்கு நாங்களும் அந்த தகராறை தீர்க்கும் முகமாக பலவித முயற்சிகளை மேற்கொண்டோம். அப்போது நாங்களும் பல அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்படியாக நாங்கள் இரண்டாவது இரண்டு மாணவர்களை அங்கிருந்து வெளியேற்றி பின்பு மாணவர் அலுவலகத்தின் கதவை பூட்டி இந்த மூன்றாம் வருட மாணவர்களை அதுக்குள்ளே கட்டுக்கோப்பாக வைக்க முயற்சித்தோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கவில்லை. பின்பு அவர்கள் எங்களுடைய நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்த நிலையில் இவ்வேளை வரை பல்கலைக்கழக சூழலில் நிற்கிறார்கள். ஆனால் எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லை, மிகவும் அமைதியாக இருக்கின்றது. இதேவேளையில் மாணவர்களை பாதுகாப்பு கருதி பல்கலைக்கழக பகுதிய பாதுகாப்பு தருவி போலீஸ் காவல்துறையினரும் பல்கலைக்கழகத்தில் வந்தார்கள். நாங்கள் மாணவர்கள் இப்படி அமைதியாக இருப்பதை கருத்து கொண்டு அவர்களை வெளியேற்றி விட்டோம். அவர்களும் அமைதியாக என்னோட தெரிவிக்கிறார்கள். எல்லோரும் நல்ல சூழலை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் அந்த மாணவர்கள் ஒரு 50 பேர் கொண்டு கூடாம் அவர்களுடைய பாடநெறிகளை நாங்கள் அறிந்து அதற்குரிய விரிவுரையாளர்களை ஈவன் மீடியா ஊடக விரிவுரையாளர் நாங்கள் பெருத்துறையிலிருந்து அழைத்தோம். உடனே வந்து சேர்ந்து விட்டார். அதே மாதிரி அரசியல் விஞ்ஞான விரிவுரையாளர் ஆக்கியோட விரிவுரையாளர் புஷ்பரத்னம், டாக்டர் கணேசலிங்கம், டாக்டர் ராகுராம்,
அப்படியான விரிவுரையெல்லாம் அழைத்து பேராசிரியர் சந்திரசேகரன் டாக்டர் விஜயகுமார் ஸோ அவர்களை அழைத்து அவர்கள் மாணவர்களை மாணவர்களாக ஆசிரியர்களாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அதிருப்தி உண்டு. அவர் சொல்கிறார்கள் செகண்ட் இயர் மாணவர்கள் போதை பாதித்திருக்கிறார்கள், மது எறிந்திருக்கிறார்கள், உடனடியாக ஊதுங்கள், அளவுங்கள், நேரங்கள், நாங்கள் அதில் ஒன்றும் உடனடியாக செய்யலாது. நாங்கள் ரெண்டு மாணவர் குழாமையும் வெற்றிகரமாக பிரித்திருக்கிறோம். அப்படி பிரிக்கும் வேளையில் நாங்களும் தகராறு தீர்க்க போகிறவர்கள் வார்த்தைகளாக மாத்திரம் தகராறு தீர்க்க முடியாது. நாங்களும் பகுதியமாக அவர்களை கட்டி அணைத்து ஒரு வேளையில் நிறுத்தி நிற்பாட்டி நாங்களும் இளைஞர்கள் மாதிரி தொழிற்பட்டோம். பாதுகாப்பு உத்தியோகர்களும் பாதுகாப்புக்குரிய மிகவும் கட்டுமானவர்கள் அவர்களும் மிகவும் ஒரே முறையில் செயற்பட்டார்கள். இப்போது இளைய சந்ததியில் பலவீனமாக தான் இருக்கிறார்கள் பௌதியமே என்பதையும் அறிந்தோம். நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்களும் நல்ல எல்லா உத்தியோகத்தர்களும் கூடிவிட்டோம். அதனால் அவர்களை நாங்கள் வெற்றிகரமாக கையாளக்கூடியதாக இருந்தது. அப்போது களத்தில் கீறுகின்றார்கள், நான் புலிநகம் ஒன்றும் பெற்றிருக்கவில்லை. தகராறு தீர்க்கும்போது நாங்கள் வீட்டிலேயே தகராறு தீர்க்கும்போது சில நேரம் இந்த சட்டக்கிடியும் இல்லாட்டி ஏதாவது ஒரு நகக்கீறல் வரும், இது இயற்கை. ஏன்னா நாங்கள் அன்பால் இதை செய்ய முற்பட்ட போது ஒருவரும் கேட்கவில்லை. ஆகவே இன்னொரு மாணவர்கிட்ட பாதுகாப்பு கருதி மிகவும் ஒரு ஆபத்தான சூழலை தவிர்த்திருக்கிறோம். இல்லாட்டி இன்னொரு பகுதி மாணவர்கள் சரியான முறையில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஸோ அந்த வகையில் நிம்மதி. ஆனால் தொடர்ந்தும் மாணவர்கள் பிள்ளைகளில் நிற்கிறார்கள், காவல்துறையிலும் வெளியில் நிற்கிறார்கள். நாங்களும் இன்னும் அலுவலகத்தில் இருக்கின்றோம். நிலைமைகள் எல்லாம் வெற்றிகரமாக கையாளப்படும். நான் மாணவர்கள் விசாரணைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நிலைமையில் நாங்கள் விசாரிப்போம். அதை நாங்கள் எப்போதுமே செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் நான் ஒரு குறிப்பாக கூற வேண்டியது, அண்மையில் ஏற்கனவே பல்கலைக்கழகத்துக்குள்ள அவுட்டர் பவுன்ஸ் போட்டு எல்லைக்கு வெளியில் பல்கலைக்கழகத்தில் வரக்கூடாது என்று தவிர்க்கப்பட்ட மாணவர்கள் சிலவரை நான் துணைவேந்தராக வந்த பின்பு கனகாலமாக வெளியில் இருக்கிறார்கள். கொரோனா காரணமாக விசாரணைகள் நடக்கவில்லை. எனவே அவர்களை உள்ளுக்கு எடுங்கள் என்று உள்ளுக்கு விட்ட மாணவர்களும் இருக்க வேண்டும். சண்டையிலும் மும்மரமாக நிற்கிறார்கள். நானும் சில பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தேன். மாணவ ஆலோசகர்களெல்லாம் சொன்னார்கள், எல்லாம் நெடுங்காலமாக ஒழுங்கின நடவடிக்கை எடுபவர்கள் என்று. அப்படி இருக்கவும் நான் என்று ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஸோ ஆனால் மாணவர்கள் மாணவர்கள்தான், பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு தான், மாணவர்களுக்காக தான் செயற்படுகிறது. இப்படியான சம்பவங்கள் காலகாலமாக நடக்கின்றது. அதை நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக கையாண்டிருக்கிறோம். நாளைக்கு அவர்கள் சார்ந்த சொல்வியாக வருகிறார்கள். நாங்களும் அவர்களை நிறைவடைத்து எங்களுடைய விரிவுரைகளை தொடங்குவோம். மறுபடி இந்த பல்கலைக்கழகம் இந்த கொரோனா காலத்திலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் ஒரு பெரிய கூட்டம் 2:30 to 5:30 எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் மானியான குழு தலைவருடன் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அதில் பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு மேலாக நாங்கள் பல்கலைக்கழகத்தை இயக்குவது என்று தீர்மானித்திருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய ஊதியங்களை பெறுவதற்காக அல்ல, அது எப்போதும் கிடைக்கும். இந்த மாணவர்கள் சிறப்பாக கற்று உரிய நேரத்தில் வெளியேறணும் என்று. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் உண்டு. இந்த பெற்றோர்கள் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், உங்களுடைய மாணவர்கள் யார் எப்படி நிற்கிறார்கள் என்று. 11,000 மாணவர்கள் படிக்கிற பல்கலைக்கழகத்தில் 50 மாணவர்கள் எப்போதும் ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்கு இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போ இதை நாங்கள் இன்றைக்கு பரமேஸ்வரன் ஆசியோடு சிறப்பாக கையாண்டிருக்கிறோம் என்றால் என்னுடைய அபிப்பிராயம். குற்றச்சாட்டுகள் வரும், அது விசாரிக்கப்படும். இந்த துணைவேந்தருக்கு எதிராக குற்றச்சாட்டு இருக்கின்றது, அது புதினமான இல்லை. நாங்கள் அதை கையாளுவோம். இந்த பௌதிக ரீதியாக நாங்கள் இந்த விடயத்தை கையாள வேண்டிய வந்த நிலைமை மிகவும் கவலைக்கிடமானது. அதை நாங்கள் வரவேற்கப்பட வேண்டியதில்லை. ஆனால் எவ்வளவு காவல்துறையினர் காவல்துறை அதிகாரிகளோடு எப்போதும் பேசிக்கொண்டிருந்தார்கள், மாணவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் மிகவும் பொறுப்போடு நடந்து அப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் வரவேற்றோ அல்லது அப்படியான ஒரு பாதுகாப்பு முறைகளை கையாளவோ நாங்கள் விரும்பாமல்
இறைவன் ஆசையோடு இதை நிறைவேற்றியிருக்கோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.